வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ லைவ்ல வந்து ஸோ அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்லாம் டாஸ்க் ஒன்ன விதிமுறைகள் வந்துச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு, டாஸ்க் என்ன டீட்டெயில்ன்றது தெரிய போது. ஸோ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ வெளியே வந்து சொர்க்கவாசிகள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கலாம், எங்க என்ன ஒன்னால பண்ணலாம், அவங்க நாலு பேருக்கான டியூட்டிஸ் என்னன்னா, ஸோ வீட்டு வேலையை நாலு பேரும் அந்த நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ டெய்லி வந்து ஷஃபிள் ஆகணும், கிச்சனு, குக்கிங், வெஷல் அண்ட் பாத்ரூம்ன்ற மாதிரி நாலு பேர் ஷஃபிள் ஆகி ஷஃபிள் ஆகி வேலை செய்வாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் ஒரு வேலையை செய்யணும், அப்படியே நாலு பேர் சர்க்கிளா போயிட்டு இருக்கும். வெளியே இருக்காங்க பாத்தீங்களா நரகவாசிகள், அவங்களுக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சிறையில் அடுக்கப்படுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு வேணும்னா ரெண்டு வழி இருக்கு. மொதல் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பஸர் அடிக்கும், அப்போ வந்து அந்த பஸர் டைம்ல வந்து நம்ம சொர்க்கவாசிகள் ரெண்டு பேரை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது சைக்கிளிங் பெடல் பண்ற சைக்கிளிங் வந்து கால்லையும் கையிலையும் பெடல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தர் கையில பண்ணுவாங்க, ஒருத்தர் காலில் பண்ணுவாங்க. கால்ல இது ரெண்டு பேரும் பண்ற டைமிங் எவ்வளோனா 13 நிமிஷம் பண்ணுவாங்க. அந்த 13 நிமிஷம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கவாசிகள் யார் நல்லா பண்ணாங்க யார் நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. நல்லா பண்ணவங்களை தூக்கி திருப்பி அந்த ஜெயில போட்டுருவாங்க. நல்லா பண்ணாதவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அங்க ஒரு டேப் இருக்கும், ஸோ அந்த டேப் சுத்திடுவாங்க, அவங்க கழுத்தை மட்டும் தலையை மட்டும் வெளியே விட்டு அந்த மொத்தத்தையும் சுத்திட்டு அவங்க அசையாம அப்படியே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்ல வந்து குனிய வச்சு, படுக்க வச்சு, உட்கார வச்சு, இது மூணு விதமா கட்டிடுவாங்க அந்த இது அந்த டேப்பு. இது ஒண்ணு, அந்த டேப் சுத்துற நேரம் மட்டும் யாருமே இது ஒரு மொத வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அங்க பூட்டு போட்டிருக்குல்ல அந்த ஜெயில, சோ அந்த ஜெயிலோட பூட்டு வந்து ஏதோ ஒரு சுத்தம் செய்யப்பட்ட பொருள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. அதை சொர்க்கவாசிகளால எடுக்க முடியாது, நரகவாசிகள் அதை எடுத்து பூட்டை திறந்து தப்பிச்சு போனோம். சோ அதை தப்பிச்சு போறதுக்கு ஒரு டனல் இருக்கு, நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போற டனல் இருக்கு. ஒருவேளை அந்த டனல்ல தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கவாசியா மாறிடுவாங்க. அவங்க மாறினப்ப யாருன்னா ஒருத்தர் சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க, இதுதான் ரூல். இப்போ ஒருவேளை அந்த சொர்க்கத்துக்கு போற வழியே மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து கோணி பையிலையோ இல்ல அந்த சாக்கு மூட்டிலயோ போட்டு கட்டி போட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும், இதுதான். சோ இந்த சைக்கிள் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கும். சோ இதுல யார் அதிகமா சைக்கிள் நல்லா பண்ணிருக்காங்களோ, யார் அதிகமான பனிஷ்மெண்ட் கரெக்டா பண்ணிருக்காங்களோ, சோ பிக் பாஸ் ஒரு பஸர் அடிக்கும் போது ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்கும், சொர்க்கத்துல இருக்கவங்க நரகத்திலயும் நரகத்துல இருக்கவங்க சொர்க்கத்துக்கும் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு அப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ இது கம்பல்சரி நடந்தாகணும். சோ இவங்களா தப்பிச்சு போனா உடனே இடமாற்றம் நடக்கும். ஒருவேளை தப்பிச்சே போலன்னு வச்சுங்களேன், சோ பிக் பாஸே ஒரு பஸர் கொடுத்து யாருன்னா ஒருத்தரை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் அதிகமான வாய்ப்பு. சோ இப்ப சொர்க்கவாசிகளுக்கான சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் கஞ்சி மட்டும் தான், உப்பு போடாத கஞ்சி தான் மூணு வேளை சாப்பாடு, தண்ணி எதுவுமே கிடையாது, டீ காஃபி கூட குடிக்கூடாதுங்க, வெறும் கஞ்சி மட்டும் தான் சாப்பிடணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்துட்டாரு. பட் ஆனா சொர்க்கவாசிகளுக்கான எல்லாமே இருக்கு, நரகவாசிகளுக்கு வெறும் கஞ்
இன்னொரு வாரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அந்த சொர்க்கவாசிகள் நாலு பேரும் தீவிரமா வேலை செய்வாங்க, பட் எப்படி பார்த்தாலும் அதுல இருந்து ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்கதான் செய்யும். சோ அந்த நாலு பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போய் தான் ஆகணும், நரகத்துல இருந்து ஒருத்தர் வந்து சொர்க்கத்துக்கு வரணும். சோ அந்த யார் அந்த நாலு பேர் பெஸ்ட் லக் இருக்குதுன்றது தெரியல. இதுல வந்து அந்த பனிஷ்மெண்ட் டேப் சுத்துறாங்களா பாத்தீங்களா, அந்த டேப் சுத்துற நேரம் மட்டும்தான் அதுல தப்பிச்சு போக முடியாது அந்த சிறையில இருந்து. மத்த டைம்ல எங்க வேணாலும் தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை மாட்டிக்கிட்டா பனிஷ்மெண்ட் இருக்கு. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சோ இனிமேட்டு டாஸ்க்ல நிறைய சண்டைகள் விவாதங்கள் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.